வணக்கம், நான் லிஹிதரன். இலங்கையில் சிறுமிகள் கொலை செய்யப்படுறது அதிகரித்து கொண்டே இருக்குது. அட்டலுகம ஃபாதிமா இசாவுடைய கொலையை தாண்டி மறுபடியும் நிறைய சிறுமிகள் வந்து கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படியான ஒரு சம்பவம் அட்டலைச்சேனை பிரதேசத்தில் பதியப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சிறுமி இப்போ உயிரோடு இருக்கிறாங்க. ஸோ இறந்ததுக்கு பிறகுதான் அந்த போலீஸார் வந்து சட்ட நடவடிக்கைகள் எடுப்பாங்களா, அல்லது வந்து இறந்ததுக்கு பிறகுதான் கைது செஞ்சு இவங்களுக்கான தண்டனை வழங்கப்படுமா, உயிரோடு இருக்கும் போதே வழங்கப்படாதா என்றதான் இங்கே மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இங்கே வந்து ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. 11 வயதான சிறுமியை வந்து துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க. 18 வயதான ஒரு நபர், 19 வயதான ஒரு நபர், ரெண்டு பேரும் வந்து ஒலிவில் பிரதேசத்தை சேர்ந்த இந்த ரெண்டு பேரால் இப்படியான ஒரு துஷ்பிரயோக சம்பவம் வந்து நடைபெற்றுள்ளது. ஸோ இந்த ரெண்டு பேருமே யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த 11 வயதான சிறுமியோடைய உறவினர்கள் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த சம்பவம் வந்து எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 23 அட்டலைச்சேனை ரவுமானியா பாத் என்ற இந்த பிரதேசத்தில் வசிக்கிற இந்த 11 வயதான சிறுமி குடும்பத்தாரோட பீச்சுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த பீச்சில் போயிட்டு அதுக்கு பிறகு இவங்களோட மூத்த சகோதரியை வீட்டில் கொண்டு விடணும், ஸோ இவங்க தனியாக போகிறது சேஃப் இல்லைன்னு சொல்லி இந்த சிறுமி கூட அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த சிறுமி வந்து மூத்த சகோதரியான அக்காவை வீட்டில் விட்டுது திரும்ப வந்திருக்கிறாங்க. டைமை பார்த்தோம்னு சொன்னால் 10 மணி, இரவு 10 இருந்து 10:30 இந்த டைம் அளவில் மறுபடியும் பீச்சுக்கு வந்திருக்காங்க. எதனாலும் சொல்லி பார்த்தா பீச்சில் இவங்களோட ஃபேமிலியாக எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ அக்கா விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது 2 நபர்களால் வழிமறிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 நபர்களும் வாயை பொத்தி திரும்ப இந்த சிறுமியை ஒரு வீட்டுக்கு அருகிலிருந்து ஒரு வீட்டுக்கு கடத்தி சென்றிருக்காங்க. அதுக்கு பிறகு வெளியில் ஒரு நபர் இருக்க மற்ற நபர் வந்து துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு சம்பவம் பதியப்பட்டு அண்ட் வந்து இதுக்கு பிறகு இந்த வீட்டுக்கு யாரோ வராங்க என்ற ஒரு சத்தம் கேட்டதுக்கு பிறகு இந்த நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சிறுமியை மதிலுக்கு மேலால் தூக்கி வீசி எறிஞ்சிருக்கிறாங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இதுக்கு பிறகு கூப்பிட்டாலும் வரணும் என்று சொல்லி இந்த 18 வயதான இளைஞரும் 19 வயதான இந்த 2 இளைஞர்களும் இப்படியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இங்கே இருக்க மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 2 பேருமே வந்து இந்த சிறுமியுடைய உறவினர்கள் என்று சொல்லப்படுறாங்க. இலங்கையில் சிறுமிகளை கொலை செய்கிறது அல்லது வந்து துஷ்பிரயோகம் பண்ணுற விஷயம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்குது. இந்த நபர்கள் எல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கேயோ தூரத்துலேருந்து வந்த ஒருத்தராக இல்லை, குடும்பத்தில் நெருங்கிய ஒருத்தராக, அல்லது வந்து குடும்பத்தோட உறவாக இருந்த ஒருத்தராலும் இப்படியான சம்பவங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. ஸோ சிறுவர்களை சொந்தக்காரர்களாக இருந்தால் கூட, யாராச்சும் உறவினராக இருந்தால் கூட, இப்போ சந்தேகத்தின் பேரில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இலங்கையில் இருந்து கொண்டிருக்குது. அட்டலுக்கு ஃபாத்திமா இசாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது வந்து அட்டலைச்சேனை பிரதேசத்தில் இப்போ துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்பட்ட 11 வயது சிறுமி எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த 2 சிறுமிகளுமே வந்து உறவினர்கள் மூலமாக தான் இப்படியான பிரச்சனைகள் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ இலங்கையில் இருக்கிற நம்ம இப்போ வந்து இலங்கையில் இருக்கிற இந்த சிச்சுவேஷனில், அதாவது இந்த ப்ரொட்டஸ்டன்ற ஒரு பிரச்சனை போய்கொண்டு இலங்கையில் எக்கனாமிக் பிரச்சனை போய்கொண்டிருக்குது, இதுக்கிடையில் இப்படியான துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய மிருகங்களும் மனித மிருகங்களும் இலங்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஸோ இப்படியான சம்பவங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஸோ சிறுமிகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இலங்கையில் இருக்கிற எல்லா சமுதாயத்தில் இருக்கிற மக்களும் வந்து இருந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த சிச்சுவேஷன் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கேன். வந்து இப்படியான 11 வயது சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டு ஆதார வைத்தியசாலையில், அதாவது அக்கரப்பத்து ஆதார வைத்தியசாலையில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தியிருந்ததும் அக்கரப்பத்து ஆதார வைத்தியசாலையில் இருக்கிற சட்ட வைத்திய அதிகாரி ஒருத்தர் வந்து அவர் ஃபேஸ்புக், அதாவது முகப்புத்தகத்தில் வந்து வெளியிட்டிருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. நிச்சயமாக இப்படியான துஷ்பிரயோகங்களை பண்ணி கொண்டிருக்கிற நபர்களுக்கு வந்து சட்டங்கள், அதிகப்படியான சட்டங்கள் விதிக்கப்பட்டு தண்டனைகள் வந்து வழங்கப்படுது. எதுக்காகண்டா மறுபடியும் இப்படியான குற்றச்செயல்கள் வந்து இலங்கையில் அதிகரித்து கொண்டிருக்கிறத தவிர குறைஞ்ச மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து காணக்கூடியதாக இல்லை. ஸோ தொடர்ந்து இந்த சிறுவர்கள் வந்து கொல்லப்படுறது, சிறுவர்கள் வந்து துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்படுற சம்பவங்கள் இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்குது. ஸோ இந்த அப்படியான சம்பவங்கள் கண்டினியூ ஆகாமல் இருக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக இவங்களுக்கான தண்டனைகள் வந்து உடனடியாக கொடுக்கப்படணும். ஸோ அந்த தண்டனைகள் மூலமாக இந்த குற்றங்கள் குறைக்கப்படணும், குற்றவாளிகளும் குறைக்கப்பட வேணும். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற நம்ம வந்து சிறுவர்களை வெளியில் அனுப்பும்போது, அல்லது வந்து யாராச்சும் தெரிஞ்ச நபராக இருந்தாலும் ஒரு டைம் அல்லது 2-3 டைம் வந்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான் அவரோட பழகிறதுக்கோ அல்லது வந்து அனுப்புகிறதுக்கோ முயற்சி செய்யுங்க. எதனாலண்டா இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து உறவினர்கள் ஊடாகத்தான் இப்படியான பிரச்சனைகள் இலங்கையில் நடந்து கொண்டிருக்குது. ஸோ சிறுவர் சிறுமிகளை பாதுகாக்க வேண்டியது சமூகத்தில் இருக்கிற எல்லாருடைய பொறுப்பு, தனிப்பட்ட ஒரு நபரை மட்டும் நம்ம சொல்லிடலாது. ஸோ அந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் இதை பொறுப்புணர்ச்சியோடு எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் சிறுவர்கள் அல்லது சிறுமிகள் வந்து இப்படியான துஷ்பிரயோகமோ அல்லது வந்து கொலை செய்கிற விஷயத்துலேருந்து பாதுகாக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நாம் கொஞ்சம், அதாவது சமூகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பொறுப்புணர்வுடன் இருந்தால் இப்படியான குற்றங்கள் நடக்காமல் இருக்கலாம் அல்லது குறைக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணும் வரை லிஹிதரன்.